ஜுவல்லர்ஸ் துபாயில் பிரம்மாண்டமாக துவக்கம் கண்டிருக்கிறது. அற்புதமான நகைகளுடன் ஒவ்வொரு நாளும் புதுமை படைக்கவும், உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை இனி தங்கமானதாக மாற்றுவதற்கும் தமிழ்நாடு ஜுவல்லர்ஸின் சொக்க வைக்கும் தங்க நகைகளை அணிந்து ஜொலியுங்கள். புதிய கோல் சூக் எக்ஸ்டென்ஷன், தேரா, துபாய். For details, contact 0508263916. நம்ம மெரினால வந்து ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சுங்க ஓடும் என்னோட லோகோவோட. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇயில் ஒரு எமிரேட்ஸான உம்முல் கோயிலில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யாச் தயாரிக்கிற கம்பெனி. என் கூட இருக்கிறது மிஸ்டர் அப்துல் கஃபார். சே ஹாய். இவர் தான் நம்மளுக்கு வந்து கைடு பண்ணுறாரு, எப்படி யாச் நீங்கள் வாங்கணும், என்ன பட்ஜெட்டில் வாங்கணும், எந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஒரு கப்பலில் போனாலே ஆசை. ஸோ நான் துபாய்க்கு ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்தேன். அப்போ ஒரு யாச்சில் போனேன். போகும்போது இந்த யாச்சு நம்ம வாங்கணுண்டா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சேன். எனக்கு வந்து வாங்குற டைம் வந்து இப்போ வந்துருக்கு, 2 வருஷத்தை வந்து கடந்து வந்திருக்கேன் இந்த யாச்சை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 7 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ 7 மில்லியன்னா நம்ம ஊரு காசுக்கு எப்படி பார்த்தாலும் 16 கோடி ஆச்சு. ஸோ 1 மில்லியன் அப்படின்னா 2.5 கோடி ஆச்சு. ஸோ இந்த பட்ஜெட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் கூட நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்தோம், பேசினோம், எல்லா ஐடியாவும் கேட்டுக்கிட்டோம். நேராக உள்ளே போய் அவங்க என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதை நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, துபாய் மெரினா இங்கே வந்து ஃபேமஸ். நிறைய யார் வந்து டூருக்கு வந்தாலும் யாச்சில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ரேட்டில் கூப்பிட்டு போவாங்க. 1 ஹவருக்கு 200 தினம், 300 தினம், சிங்கிள் ஒரு பர்சனுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு 1000 தினம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்னது ஃபிஷிங் பண்ணுற போட்டு, இன்னொன்று வந்து பெரிய யாச், ஒரு 20-30 பேர் அல்லது 40 பேர் போகிற மாதிரி, உள்ளே வந்து ஒரு 4-5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி, மேலே டெரஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம இதை வாங்கி துபாய் மெரினாவில் வந்து நம்ம இதை வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறோம். நான் அதை வாங்கி ரெண்ட்டுக்கு விடும்போது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் வாங்க போகிறேன், இந்த சந்தோஷத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா எனக்கு வந்து இந்த லெவலில் நான் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம போய் உள்ள இந்த யாச்சை பார்ப்போம். சிலை பாய், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கம்பெனி தயார் பண்ணுற, மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, கிச்சனில் வந்து அலௌட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா, இங்கே வீடியோ எடுக்க அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஃபீஸ்லேருந்து அப்படியே உள்ள எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். தயார் பண்ணி எல்லாமே லைனாக இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாமே கடலுக்கு, அதை கடல்கிட்டே இறக்கி வச்சுருக்காங்க. சிலது வந்து வண்டியில் வச்சுருக்காங்க. வந்து கஸ்டமர்ஸு கேட்கும்பொழுது அவங்க பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. அப்படியே கடலில் இறக்கி ஓட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒன்றுனா போய் பார்ப்போம். சின்னது பெருசு எல்லாமே இங்கே நிற்கிது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியாக வருவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேணும்னு கேட்குறாங்க. க்ரௌட் வர்றதுனால அவங்களுக்கு வந்து டைனிங் கொடுக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம யாட்சில் வந்து ஒரு 50 பேர் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ் கொடுத்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டு வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து யாட்சில் கொடுத்து நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள் கடல்லே நடுக்கடல்லே அப்படின்னா ஹாப்பி ஆகுவாங்க. அதனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவர்கிட்ட 50 பேருக்கு பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுதான் அவர் காமிக்க போகிறாரு, போய் பார்ப்போம் பக்கத்தில். ஓஹோ, ஏனி பார்த்தீங்களா, இது வந்து ஃபிஷிங் யாட், வெறும் போட்டு நினைக்கிறேன் இது, அவ்வளோதான். இதில் வந்து ரூம்லாம் எதுவும் இல்லை. Nigeria. Okay. And they have converted this boat as a surveying boat for the Coast Guard. Ah, okay. So that's why you are saying a gun stand over there. Gun stand, huh? Gun stand, that's a gun stand. Okay. We make a seats over here. Okay. So more passengers can sit inside. இஸ்மே கிட்னே ஆத்மி ஜா சக்தே? 12. 12 பேர் இதில் போகலாம். பட் ரூம்லாம் எதுவும் இல்லை. உட்காரத்துக்கு சோஃபாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது. இது வந்து கன்னு, இது வந்து ஆப்ரிக்கன் போட்டான், அதனால வந்து கன்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏ ரிமூவ் கருதுங்க. என்ன சொல்கிறனா, இது உங்களுக்கு வேணும்னா இதை நாங்கள் கழட்டிடுவோம். கழட்டிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ரவுண்டாக அந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே மீனுங்க பிடிச்சிங்கன்னா அது உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் இதுலேயே நான் போயிருக்கேன். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, 800 திரம் ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் போனோம் 2 ஹவர்ஸ்க்கு. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, போய்ட்டு ஒரு 20 கிலோ மீன் பிடிச்சிட்டு வந்தோம். அந்த காசு கொடுத்ததுக்கு சரியாக போச்சு. அதுவும் பெரிய பெரிய மீன். அந்த வீடியோவும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு டாய்லெட்டும் இருக்குது, டாய்லெட்டு, ஒரு ஷவரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதனால் அந்த 2-3 மணி நேரம் போனால் பசங்க இடம் பிடிச்சாங்கன்னா கடல்லே அடிக்காமல் உள்ளே போய் அடிக்கலாம். ஜாக்கி தூசரா தேக்கிங்க, நான் இறங்கி காமிக்கிறேன் எப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பழக்கம் இல்லைல்ல. ஆஹா,
இப்போ சில பேர் வந்து கடல்ல குளிப்பாங்க, குதிச்சு இப்படி குதிக்கும் போது ஏறி வரணும் அப்படின்னா இங்க இருந்து ஏறுறதுக்கு சிரமமா இருக்கும், அதனால வந்து இதை வலிச்சு ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டு இன்ஜின் இருக்கு. அகர் சேக் இன்ஜின் கராப் ஆகா தோ ஏக் இன்ஜின் சலேகா. ஓகே, எப்படி ஃப்ளைட்டில் வந்து இன்ஜின் ரெண்டு மூணுன்னு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ரெண்டு இன்ஜின். ஏன்னா கடலில் போய் ரிப்பேர் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நம்ம சின்ன வயசில் கேள்விப்போம் கடலில் இறங்கி கப்பல் தள்ளுற வேலை இருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க விளையாட்டுக்கு. அந்த மாதிரி ரெண்டு இன்ஜின், ஒன்று கெட்டு போச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷிங் போட்டு அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 1.25 கோடி வருது. ஸோ எல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் கடலை விட்டு ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எப்படியும் 2 கோடி ஆகிடும். இப்போ அடுத்தது ஒன்று பார்க்க வந்திருக்கோம், இதோடைய பட்ஜெட் வந்து 4 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கடலில் ஓட்டணும் அப்படின்னா 4.5 கோடி கிட்டத்தட்ட வந்துடும். அதுக்கு லைசன்ஸ் நிறைய இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஏன்னா சைஸ் பெருசு அப்படின்றதுனால இன்ஜின் 3, இதில் பெட்ரூமும் இருக்குதுன்னு சொன்னார். இதுக்கு வந்து அந்த படி வேலைக்கு ஆகாது, ரொம்ப பெருசு இது ஹைட்டு. அடுப்பு இருக்கு அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக அந்த சோஃபா மாதிரி செட் பண்ணுவாங்க கெஸ்ட் உட்கார்றதுக்கு வந்தால். இங்கே வந்து டிரைவருக்கு சோஃபா செட் பண்ணி கொடுப்பாங்க ஓட்டுறதுக்கு, டிரைவர்ன்ற பாருங்கள் கேப்டனுக்கு. ப்ரைவேட்டாக இருந்துக்கிறதுக்காக கிளாஸ் டோர் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். ஃபேமிலி வராங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து 42 ஃபீட்டு. இதில் நீங்கள் ஆரம்பத்தில் சிட் அவுட் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இறங்கி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த சோஃபா செட்டெல்லாம் போட்டு கொடுப்போம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அடுப்பு இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே, இது 3 இருக்குது. அப்புறம் வந்து கெஸ்ட்டு தங்க வைக்கிறதுக்காக ஒரு ரூம். இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூம் எப்படின்னா ரெண்டு பேர் உள்ளே படுக்கிற மாதிரி ரெண்டு சிங்கிள் பெட்டு, ஒரு சோஃபா, ஷவர் இருக்குது, டாய்லெட் இருக்குது, வாஷ் பேசன் இருக்குது. அப்புறம் இது வந்து ஓனர் ரூமு. இங்கே உள்ள கேபின்ஸ் இருக்குது, எதுவும் பொருட்கள் வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இங்கே லாக்கர்ஸ் இருக்குது, இங்கே வந்து பெட்டு போட்டு கொடுத்துருவாங்க. வேர்க்குது சரியான வெயில், யூஏயில் வந்து சம்மர் போயிட்டுருக்கு, நான் முடிஞ்சிக்கிட்டு வருது, இருந்தாலும் செம்ம ஆனால் வெயில். நான் வந்து அவர்கிட்ட ஆசைப்பட்டது இருக்கிறதுலே பெருசாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். நான் பெருசாக வாங்கினா தான் நான் சொன்ன மாதிரி அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும், அதனால் அது வந்து சோஃபாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியானவனும் போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா டைனிங்லேயே அப்படியே கிச்சன்னு, இது ஒரு வீடு மாதிரி ஃபீல் ஆகுது உள்ளே வந்து பார்க்கும்பொழுது. பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, எலக்ட்ரிக்கல் அடுப்பு, அப்புறம் ஃப்ரீசரு, அப்புறம் வந்து ஏ கேப் போலத்தை ஐஸ் மேக்கர். ஓகே, சம் ஸ்டோரேஜ். ஓகே, இதை வந்து தயார் பண்ணி இதுக்கு விட்டுட்டாங்க நடுவில் அந்த கப்பு தண்ணியில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வந்து விட்டுறாங்க. ஸோ 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு சுற்றி டேபிள் டிவி நைய டிவி. ஓகே, ஸோ நம்மளுக்கு டிவி வேணும் அப்படின்னா நம்ம பட்டன் அழுத்தி மேலே கொண்டு வந்துக்கலாம், வேணான்னா ப்ரெஸ் பண்ணி உள்ள அழுத்திக்கலாம். சாம்சங் டிவி தான் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து பார் சவுண்ட் பாரும் வச்சுருக்காங்க, ஹோம் தியேட்டர் செட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஒரு அருமையாக இருக்குது, ஒரு வீட்டில் இருந்த ஃபீல், நம்ம ட்ராவல் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போ இது நம்மளுடைய கேப்டன் சீட்டு. சொல்கிறாரு லைசன்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம், எடுத்துகிட்டு நீங்களே ஓட்டிகிட்டு போகலாம், நிறைய நாடுகளுக்கு போகலாம், இங்கேருந்து சவுதி, குவைத்து எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஜாசக்தியானா நம்ம வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகணுன்னா நேவிகேஷன் இங்கே இதில் இருக்கும், நம்மளே மேப் போட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகலாம். ஃபியூலும் எவ்வளோ இருக்குது இல்லைன்றது காமிக்கும், நம்ம ஃபியூல் வேணாலும் ஸ்டாக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை வேறு ஏதாவது அதர் கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம், போகிற வழியிலே வேறு ஏதாவது ஹார்பர் இருக்குன்னா நம்மளுக்கு நேவிகேஷனில் காமிக்கும், அங்கே போய்ட்டு கூட ஃபியூவில் வந்து ரொப்பிட்டு நம்ம போகலாம். ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக போகிறதில்ல, ரேரு, எப்பயாவது தேவைப்பட்டால் தான் வேறு கண்ட்ரிக்கு எங்கேயாவது போவோம். இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து வந்து நிறைய டூரிஸ்ட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க.
ஸோ அவங்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நாங்கள் போகிறோம் இன்றைக்கி பாய் இன்றைக்கி வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், நாங்கள் ஈவினிங் வந்து யாட்சில் போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம யாட்சியே இருந்ததுன்னா யாட்சியில் பிரியாணியும் கொடுத்துடலாம். யாட்சும் வந்து தரமான விலையில் மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியான ரேட்டில் நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதே நேரத்தில் நம்மளும் சம்பாதிக்கணும். ஸோ நான் என்னோடய கார் வாங்கும்போது கூட நான் லோன் இல்லாமல் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து லோன் இல்லாமல் தான் நான் வாங்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விலை வந்து 15-16 crore சொல்கிறாங்க, நோ இஷ்யூ. பட் இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். அதில் வந்து ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே வரும். நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கும் எதுக்கு நம்ம உழைச்சி கொடுக்கணும், நம்ம உழைப்பை நம்ம அனுபவிக்கணும். அதனால் இதுவும் வந்து மொத்த கேஷை கொடுத்து தான் வாங்க போகிறோம். கார் வாங்குற மாதிரி சின்ன பசங்கள்கிட்டலாம் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன் அந்த டைமில். நான் பசங்களா நல்லா சம்பாதிங்க, அப்பா எவ்வளோ தான் பணக்காரராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் காசில் சம்பாரித்து புஸ்ஸுன்னு கார் வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கப்பலம் வாங்கி புஸ்ஸுன்னு விடுங்க, சரியா? இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் போகலாம். பாய் சப் ஜாயிங்க. அடடடடா என்னம்மா இருக்குது, வீட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பேஸ்மெண்ட்டில் வந்து படி இறங்கினோடனே ரைட்டில் கட் பண்ணால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். இதை மாஸ்டர் பெட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வாஷ் பேசன், ஷவர் ரூமு, டாய்லெட் இருக்குது. தனித்தனியாக இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலி இருந்தாலும் ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனால் ஒருத்தர் ஷவர் பண்ணுறதுக்கு போகலாம். கடலை பார்த்துக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணலாம். அது ஒரு சரியான ஜாலியாக இருக்கும். நியூ மேரேஜ் ஆகி நியூ கப்புள்ஸ் வந்தாங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே நேரத்தில் நான் வந்து ப்ரைஸ் வைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். நிறையா மார்க்கெட் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு கூட்டு போகக்கூடாது, அந்த ரேஞ்சில் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீமுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஏ யாட்ச்மே ஏ ரெண்ட் கேசல் எத்தே ரெண்ட் 3000 dirhams to 5000 dirhams 10000 dirhams depending upon the service per hour per hour ஆ நான் அவ்வளோலாம் வாங்க மாட்டேங்க, ரொம்ப நிம்மதியாக போகலாம். அது இவர் சொல்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள விலையை சொல்கிறார். நார்மலாக நம்ம வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் நம்ம ஒரு துபாயை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த கப்பலில் அனுபவிக்கணும். அந்த ப்ரைஸை தான் நான் கோட் பண்ணுவேன். பரவாயில்ல, பொறுமையாக சம்பாரித்து இந்த கப்பல் காசை சேர்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதில் வந்து நான் எனக்கு என்னென்னா நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்றத விட நான் சொந்தமாக வாங்கியிருக்கேன். எனக்கு தேவைப்படும் போது நான் என் சொந்த கப்பலில் போவேன்ல. இவ்வளோ நாள் நான் வந்து நான் ரெண்டுக்கு எடுத்து தானே போனேன். ஸோ அந்த இதெல்லாம் அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல, அது போதும். அடேங்கப்பா அது பாருங்க. ஓகே ஓகே, வாஷிங் மிஷின் இருக்கு, சிமெண்ட்ஸ். அதுவும் இப்போ நம்ம வந்து படி இறங்கி வந்து பேஸ்மெண்ட்டில் ஓனர் ரூம் பார்த்தோம். அப்படியே மறுபடியும் கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் ஏறி வந்தால் கெஸ்ட்டு தங்குறதுக்காக ரூம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட் ரெண்டு இருக்கு. இந்த சைடு சிங்கிள் பெட் ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்குல்ல, ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கு. ஓகே, ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் அண்ட் ஷவர் இங்கே இருக்கு. ஷவர் ரூம்ல கண்ணாடி இருக்கு, மீன் மீன் பாத்துற போது குளிக்கும் போது சிவியோட குளிக்கிறதுக்காக. நல்லா ஸ்மூத்தா இருக்கு இல்லை, அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே. இந்த விஐபி ரூமுக்கு வாஷ்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, வாஷ் பேசின் இருக்கு. கொஞ்சம் நம்ம ரெண்டு பார்த்தோம், அதுல வந்து இந்த ஆப்ஷன் பயங்கரமான ஆப்ஷன். வாட் இஸ் த பிரைஸ் ஃபார் திஸ் யாட்ஸ் பிரதர்? The starting price is like 6 million dirhams. Okay. Depending upon the options, it goes up to 6.5. This one how much? This one is 7 million. 7 million. 7 million means, yeah. Okay, அதுதான் நான் சொன்னேன். 15 கோடி கிட்டத்தட்ட. ஆனா திருப்தி எப்படி, நம்ம ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு 2 BHK வீடு கட்டணும்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. கடல்ல வீடு அவ்வளோதான், அதை பார்த்துட்டோம். ரெண்டு பெட்ரூமு, மூணு கெஸ்ட் ரூம், ரெண்டு மொத்தம் நாலு. ஒன்று வந்து ஓனர் ரூமு, ரெண்டு பேர் தான் தூங்கலாம் அதில் பெட்டில். ஒன்று விஐபி, அதுலேயும் ரெண்டு பேர் தூங்கலாம். கெஸ்ட் ரூம் ரெண்டு இருக்குது, அதில் நாலு பேர் தூங்கலாம். ஸோ அப்போது 8 பேர் வந்து தூங்குறதுக்கு பெட் ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் தூங்கிக்கலாம். மொத்தம் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 40-50 பேர் ட்ராவல் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு, கப்பலுடைய அந்த யாட்சோட என்ட்ரன்ஸ். வந்தோம்னா இந்த டோரை அப்படியே மொத்தமாக திறந்துடலாம். உள்ளே சில்லுன்னு இருக்குது, வெளியில் ஹீட்டாக இருக்குது. நான் திறந்துடும். இதை வந்து டேபிள் இப்படி மடிச்சிக்கலாம், மடக்கி விட்டு இங்கே சேர் போட்டு உட்காந்து டீ குடிக்கிறது. இப்போது இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா 5 months கடுமையான வெயில் இருக்கும், 2 months நார்மல் வெயில், 5 months சரியான குளிர் வின்டரு. அதில் வந்து எல்லோரும் வந்து இந்த கப்பலில் போகணும், நம்ம மலைங்களுக்கு மலை மேலே போகணும், மவுண்டெயின் போகணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி பிக்னிக் போகிறதெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. இப்போ வந்து சீசன் வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதனால் வந்து 2 months இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறேன். 2 months winter போய் சம்மர் ஸ்டார்ட், சாரி
ரெண்டு மாசத்துல சம்மர் போய் விண்டர் ஸ்டார்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியே க்ளோஸ் கர் சக்தேன். எல்லா யாட்ச்லயும் இந்த மாதிரி கிடைக்காதான், ரெண்டு டோரும் மொத்தமா திறக்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஒரு மாடல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்போ இங்கேயும் கெஸ்ட் வந்து உட்காந்துக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம போக போறது மொட்டை மாடி டெரஸ் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை உள்ள பார்த்தோம், வெளியில பாத்திரலாம் அப்படின்றாரு. அடடா, இங்கே பாருங்க, மியூசிக் சிஸ்டம் ஸ்பீக்கரு, இங்கே உட்காந்து பாட்டு கேட்கறதுக்கு. இங்கேயும் ஃபர்னிச்சர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் காஃபி சாப்பிட்ணும், வைக்கிறதுக்கு ட்ரே, எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. எங்கே போய் உட்காந்தாலும் வசதியாக இருக்கணும், அது இல்லை இது இல்லைன்ற ஃபீல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இருக்கிற இன்ஜின்லாம் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இந்த பாடி பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால் கவலைப்பட வேணாம். ஏதாவது சர்வீஸ்னால் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம், எங்களோட டீம் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம் சொன்னால் கூட நாங்கள் உடனே அமுச்சு என்ன இருக்குது அதை சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மேலே ஃபைனல் எத்தனை பேர் மேலே உட்காரலாம் அப்படின்றத போய் பார்ப்போம். ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் வந்து லைட் வச்சுருக்காங்க, ஏன்னா நைட்டில் வந்து இருட்டாக இருக்கும் இல்லையா கடலில். ஸோ அந்த டைமில் வெளிச்சம் வேணும் அப்படின்னு வச்சுருக்காங்க, யாரும் வலிக்கு கிளிக்கு விழக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பார்த்து செதுக்கியிருக்காங்க. நீங்கள் அது எங்கே போனாலும் நம்ம தின்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஓகே, நம்ம பார்பிக்யூ பண்ணலாம், அந்த ஜப்பனீஸ் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, சன் பீதிங். ஓகே, ஆமாம், மேலே வெயில் படாமல் இருக்கிறதுக்கு லைட்டு, மியூசிக் சிஸ்டம் சப் ஏன்னா இதை கூப்பிடுறது எல்லாமே இருக்குது வசதி. ஓ, ஏ கேட்டு கே, வாட் இஸ் திஸ், ஏ கேன் சைஸ் மே ரேகா, தோ ஆத்மி ஜா சக்தே, 10 people. 10, ஓகே, ரெண்டு 10 people, 10 people, 20. ரெடிமேட் போட் இருக்குல்ல, அது எடுத்து சும்மா நம்ம ஓப்பன் பண்ணி கடலில் போட்டாலே அது போட் மாதிரி ஆகிடுமா, 10 பேர் போகலாமா ஒரு இதில். ஸோ ரெண்டு வச்சுருக்காங்க, 25 பேர் போனால் 5 பேருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஃபுல்லாக கேமராவும் இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணால் லிக்கர் கிக்கர் பட்டு தப்பு பிரச்சனைங்க ஏதாவது பண்ணால் எல்லாம் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அது தப்பு, அந்த ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்கிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழேயும் வந்து வந்து கேப்டன் உட்காந்து ஓட்டுற மாதிரி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி மேலேயும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கீழே ஒரு ஃபேமிலி ப்ரைவசியாக இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு வந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மேலே உட்காந்து ஓட்டலாம். மேலே ஒரு குடும்பம் ஃபுல்லாக ப்ரைவசியாக இருக்குது, நம்மளுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னா கேப்டன் கீழே போய் ஓட்டலாம். இந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த போட்டில். நம்ம கூட வந்தார பிரதர், அவர்கிட்ட பேசினேன், என்ன எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லை ரொம்பலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து நம்ம பண்ணுற தயார் பண்ணி கொடுக்கறது வந்து எப்படிலாம் வேணும், ஏதாவது ஆல்ட்ரேஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், பட் ப்ரைஸில் எதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம கேரண்டியாக பண்ணி 25 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 crore சொன்னாங்களே அதுவும், அப்புறம் வந்து ஒரு 1.5 கோடி சொன்னாங்களே அது ரெண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கம்மியான ஒரு 8 பேர் 10 பேர் வந்தால் ஃபிஷிங் பண்ண போகிறோன்னா அதிலே விடலாம், கம்மியான ப்ரைஸ் வாங்கிட்டு கொடுக்கலாம், பெருசாக ஃபேமிலி அந்த பார்ட்டி ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்தால் பெருசு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட புக் பண்ணிட்டேன். ஒரு 1 மாதம் 1.5 மாசத்துக்குள்ளே கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் நம்ம ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே நம்ம மெரினாவில் வந்து ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சுங்க ஓடும், என்னோடய லோகோவோட. அது வந்து ஒரு பெரிய கனவு, 2 வருஷமாகவே யோசிச்சுட்டு இருந்த ஒரு கனவு நிறைவேற்ற போகுது. திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். எப்போ துபாய்க்கு வந்தாலும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு தாண்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சாப்பிட்லனாலும் பரவாயில்ல அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டிரான்சிட்டில் போகிறவங்க ரெஸ்டாரண்ட் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மறக்கவே முடியாது, நிறைய நன்றி சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த யாட்சை வாங்கி நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.